8 மணி நேரத்தை கடந்து முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி 2016 முதல் 18 ஆண்டு வரை ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தபோது தெரு விளக்குகளை எல்இடி விளக்குகளாக மாற்றும் திட்டத்தில் ஒப்பந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் பெரிய அளவில் முறைகேடு நடந்திருப்பதாக அப்பாவு புகார் அளித்திருந்தார். எஸ்பி வேலுமணிக்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு ஒப்பந்தம் வழங்கியதன் மூலம் 500 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இதன் அடிப்படையில் இன்று கோவையில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி இல்லம், நமது அம்மா நாளிதழ் வெளியீட்டாளர் சந்திரசேகர் மற்றும் கேசிபி இன்ஜினியரிங் நிர்வாக இயக்குநர் சந்திரபிரகாஷ் அலுவலகம் உள்ளிட்ட சுமார் 10 இடங்களில் சோதனை நடைபெற்று வருகிறது. தமிழகம் முழுவதும் 25க்கும் மேற்பட்ட இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். கோவையில் குனியமுத்தூர் பகுதியில் உள்ள முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் இல்லத்தில் சோதனை நடத்தப்படுவதை அறிந்த ஏராளமான அதிமுகவினர் அவரது வீட்டின் முன்பாக குவிந்தனர். சட்டமன்ற உறுப்பினர்கள் அம்மன் அர்ஜுனன், கந்தசாமி, தாமோதரன், அமுல் கந்தசாமி, ஏ கே செல்வராஜ், பிஆர்ஜி அருண்குமார் உள்ளிட்ட அதிமுகவினர் திரண்டனர். அதிமுகவினர் வேலுமணியின் இல்லம் முன்பாக குவிவதை தடுக்க தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினருடன் அதிமுகவினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பான சூழல் நிலவியது. இதையடுத்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 250க்கும் மேற்பட்டவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். காவல்துறையினரின் கைது நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக தொண்டர்கள் முழக்கம் எழுப்பினர். கைதாகாமல் தப்ப முயன்ற அதிமுக தொண்டர்களை காவல்துறையினர் விரட்டி விரட்டி கைது செய்தனர். முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் வீட்டின் அருகில் உள்ள மற்ற வீடுகளிலும் கடைகளிலும் ஓடி ஒளிந்த அதிமுகவினரை போலீசார் தேடி தேடி கைது செய்தனர்.